கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதமும் வாக்குத்தத்த செய்தியின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 3 மாதங்களும் நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்து இந்த 4வது மாதம் பிரவேசிக்க செய்த தேவனுக்கு நாம் எப்பொழுதும் நன்றியுள்ளவர்களாக இருப்போமாக. வேத வசனம் சொல்வது போல, மனுஷன் 34 மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையினாலும் பிழைக்கிறான் என்று சொன்ன அந்த மாறாத வசனத்தின்படி நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனையோ சூழ்நிலைகள் எழுமின போதும் தேவனுடைய வார்த்தை மாத்திரமே நம்மை பாதுகாத்து ஜீவனோடு நடக்க பண்ணியிருக்கிறது. ஏசையா தீர்க்க தரிசன புத்தகம் 56:7 நாம் பார்க்கிற போது, என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன் என்று. எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் உன்னை மகிழ பண்ணுவேன் என்று. ஏற்கனவே நாம் பார்த்த அந்த வசனத்திலே ஜெப வீட்டிலே தேவன் மகிழ பண்ணினதான 2 காரியங்களை உங்களோடு கூட சொல்லி வாக்குத்தத்த செய்திக்குள்ளே நான் செல்லலாம் என்று விரும்புகிறேன். வேதத்திலே நாம் பார்க்கிற போது பழைய ஏற்பாட்டிலே அன்னாளுடைய வாழ்க்கையிலே குழந்தை இல்லாதபடினாலே அவள் வருஷத்திற்கு ஒரு முறை தேவ ஆலயத்திற்கு வந்தாலும் சாப்பிடாதபடி அழுது கொண்டே இருந்தாள். ஆனால் ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்தில் சென்று அவள் ஜெபிக்கிறாள், பொருத்தனை பண்ணுகிறாள். நடந்தது என்ன என்று சொன்னால், அவள் எதிர்பார்த்த சாமுவேலை கர்த்தர் கொடுத்து அவளை ஆண்டவர் மகிழ பண்ணினார் என்று. அது மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டிலே கூட நாம் பார்க்கிற போது ஜெப வீட்டிலே பிசாசு பிடித்திருந்த ஒரு மனிதனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்து அந்த பிசாசை அவனை விற்று விரட்டுகிறார். இப்பொழுது அவன் மகிழ்கிறதை அந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த மாதம் நிச்சயமாகவே உங்களை அவர் மகிழ பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, வேதத்திலே பக்தனாகிய மோசே சங்கீதம் 90:15 அவன் சொல்லுகிற போது, தேவரீர் சிறுமை படுத்தின நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று மோசே ஜெபிக்கிறதை இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த மாதம் நீங்களும் நானும் ஆண்டவரை பார்த்து நாம் ஜெபிக்க வேண்டிய காரியம் என்ன என்று சொன்னால், தேவனே நாங்கள் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பங்களை அனுபவித்த வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று நாம் ஜெபிக்கிற போது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை மகிழ பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். வேதத்திலே கூட நாம் பார்க்கிற போது யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை பார்த்து சொல்லுகிறான், நாம் கோதுமைகளை அறுத்து அதனுடைய கட்டுகளாய் கட்டி நாம் கொண்டு வந்து வைக்கிற போது என்னுடைய அரிக்கட்டு மாத்திரம் நிமிர்ந்து நிற்கிறது, ஆனால் உங்களுடைய அரிக்கட்டுகள் யாவும் என்னை சூழ்ந்து வணங்கி நிற்கிறதாக நான் பார்த்தேன் என்று அவன் சொல்லுகிறான். இதை கேட்டதான அவன் உடன் பிறந்த சகோதரர்கள், நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்கள் மேல் ஆளுகை செய்வாயோ என்று அவனை பகைக்கிறார்கள், அவன் மீது போராமை கொள்கிறார்கள். சில நாட்கள் செல்கிறது, மீண்டும் ஒரு சொப்பனத்தை அவன் காண்கிறான். அது என்ன என்று சொன்னால், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் தன்னை வணங்குவதாக அவன் கண்டு தன்னுடைய தகப்பனிடத்திலே சொல்லுகிறான். இதை கேட்டதான தகப்பன் அவனை கடிந்து கொள்கிறான். காரணம் என்ன என்று சொன்னால், சூரியன் சந்திரன் என்பது தாய் தகப்பனுக்கு அடையாளமாக இருக்கிறது. 11 நட்சத்திரங்கள் என்று சொல்லுகிற போது உன்னுடன் பிறந்ததான 11 சகோதரர்களை அது காண்பிக்கிறது. நாங்கள் எல்லோரும் உன்னை வணங்குவோமோ என்று சொல்லி அவனை எச்சரிக்கிறான். ஆனால்
இதை கேட்டதான அவனுடைய சகோதரர்கள் இன்னும் அதிகமாய் அவன் மீது போராமை கொள்கிறார்கள். நடந்தது என்ன என்று சொன்னால், ஒரு நாள் தன்னுடைய சகோதரர்களுக்கு ஆகாரத்தை எடுத்து செல்கிறதான யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே தூரத்திலேயே அவனுடைய சகோதரர்கள் யோசேப்பை பார்த்தவுடனே அவர்கள் சொல்லுகிறார்கள், இதோ சொப்பனக்காரன் வருகிறான், அவனை கொண்டு அவன் சொப்பனம் எப்படி நிறைவேறுகிறது என்பதை நாம் பார்ப்போம் என்று சொல்லி அவன் அருகிலே வந்தபோது அவன் கொண்டு வந்த ஆகாரத்தை வாங்கி வைத்து கொண்டு அவனுடைய வஸ்திரங்களை உரிந்து தண்ணீர் இல்லாத ஒரு குழியிலே அவனை போட்டு விடுகிறார்கள். சிறிது நேரம் கழித்து அந்த வழியாய் வருகிறதான இஸ்மவேலரிடத்திலே அவனை எடுத்து 20 வெள்ளிக்காசுக்கு விற்று விடுகிறார்கள். இப்பொழுது யோசேப்பு எகிப்துக்கு அடிமையாய் போகிறான். அடிமையாய் போனதான யோசேப்பினுடைய வாழ்க்கையில நடந்தது என்ன என்று சொல்லி நாம் பார்க்கிற போது, அங்கே போர்த்திபார் என்று சொல்லக்கூடிய ஒரு அதிகாரியுடைய வீட்டிலே அவன் வேலை செய்கிறான். ஆனாலும் அங்கே செய்யாத ஒரு குற்றத்துக்கு குற்றம் செய்தான் என்கிற ஒரு காரணத்தை பொய்யாய் சொல்லி இப்பொழுது யோசேப்பு சிறைச்சாலையிலே அடைக்கப்படுகிறான். இப்பொழுது ஏறக்குறைய அவனுக்கு 30 ஆகிவிட்டது. நடந்தது என்ன என்று சொன்னால், இப்பொழுது பார்வோன் ஒரு சொப்பனத்தை கண்டு அவன் கலங்கி நிற்கிற போது அந்த சொப்பனத்தை யோசேப்பு அறிவித்து அதற்குரிய விளக்கத்தை சொன்ன உடனே அந்த பார்வோன் என்ன செய்தான் என்று சொன்னால், எகிப்து தேசம் முழுமைக்கும் நீதான் அதிகாரி என்று சொல்லி அவனை உயர்த்தினான் என்று நாம் பார்க்கிறோம். நடந்தது என்ன என்று சொன்னால், இப்பொழுது யோசேப்பு எகிப்தின் அதிபதியாய் இருக்கிறான். அவனுடைய சகோதரர்கள் பஞ்சத்து நிமித்தம் ஆகாரம் வாங்க முடியாத எகிப்துக்கு வந்தபோது யோசேப்பின் காலிலே விழுந்து வணங்கினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். எனக்கு அன்பான தேவஜனமே, 17 வயதில் அடிமையாய் எகிப்துக்கு வந்தவன் 30 வயதிலே அவன் அதிபதியாய் மாற்றப்படுகிறான். ஏறக்குறைய 13 ஆண்டுகள் அவன் சிறுமையை அனுபவித்தான். 13 ஆண்டுகள் அவன் துக்கங்களை அனுபவித்தான், துன்பங்களை அனுபவித்தான். ஆனால் கர்த்தர் அதற்கு சரியாக அவனை மகிழ பண்ணினார் என்று பார்க்கிறோம். இப்பொழுது யோசேப்பு 110 வயது வரைக்கும் அவன் அதிபதியாய் இருந்து கண்களை மூடினான் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவஜனமே, தேவன் இந்த மாதம் கொடுத்த வார்த்தையின்படியாக உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை அனுபவித்த வருஷங்களுக்கும் சரியாக என் ஆண்டவர் உங்களை மகிழ பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, இதை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே கூட கர்த்தர் உங்களை உயர்த்துகிற போது, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற போது உங்களுடைய ஞானத்தினாலும் விவேகத்தினாலும் ஞானமாய் நடந்து நீங்கள் வைத்து கொள்கிற ஒரு சில ஆசீர்வாதங்கள், மேன்மைகள், உயர்வுகளை பிடிக்காததான உங்களுடைய உற்றார் உறவினர்கள், உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு விரோதமாய் போராமை கொண்டு எத்தனையோ காரியங்களை செய்தது நிமித்தம் இன்றைக்கு நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு பலவிதமான துன்பங்களை அனுபவித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இந்த மாதம் நீங்கள் சிறுமைப்பட்டதான நாட்களுக்கு சரியாக, துன்பத்தை அனுபவித்த வருஷங்களுக்கு சரியாக என் ஆண்டவர் உங்களை மகிழ பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். இரண்டாவதாக வேதத்தில் நாம் பார்க்கிற போது பக்தனாகிய யோபுவை குறித்து நாம் பார்க்கிறோம். வேதம் அவனை பார்த்து சொல்லுகிறது, உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன் என்று ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். பிசாசும் இந்த சாட்சியை ஏற்றுக்கொள்கிறது. நடந்தது என்ன என்று சொன்னால், அவனுடைய வாழ்க்கையிலே தானே போராட்டம் வந்தது. இப்பொழுது அவனுடைய 10 பிள்ளைகளும் மரித்து போய்விடுகிறார்கள். அவனுக்கு இருந்ததான 7000 ஆடுகளும், 3000 ஒட்டகங்களும், 500 ஏர் மாடுகளும், 500 கழுதைகளும், அவனுடைய பிள்ளைகள் முதற்கொண்டு எல்லோருமே மாண்டு மடிந்து போய்விடுகிறார்கள். மிகப்பெரிய ஒரு வேதனைக்குள்ளே இங்கே யோபு தள்ளப்படுகிறான். வேறு விதமாய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், யோபுவினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு அவன் செல்கிறான். இதை கேள்விப்பட்டதான அவனுடைய நண்பர்கள், யோபுவை நாம் சென்று ஆறுதல் படுத்தலாம், யோபுவின் இடத்துல நாம் சென்று அவனை தைரியப்படுத்தலாம் என்று அவர்கள் வருகிறார்கள்.
யோபுவை பார்த்தவுடனே அவர்களால் ஒரு வார்த்தை பேசாதபடி யோபின் அருகிலே 7 நாட்கள் அமர்ந்திருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், யோபுவினுடைய வாழ்க்கையை அவன் சிறுமைப்படுத்தப்பட்டான். யோபுவினுடைய வாழ்க்கையை பார்க்கிற போது அவன் துன்பத்தை அனுபவித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவர் இரட்டிப்பாய் அவனுக்கு கொடுத்து அவன் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பங்களை அனுபவித்த வருஷங்களுக்கும் சரியாக ஆண்டவர் அவனை மகிழ பண்ணினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்பொழுது யோபு சகலவற்றையும் இரட்டத்தனியாய் பெற்றுக்கொண்டு 4 தலைமுறைகளை அவன் பார்க்கிறவனாய் இருக்கிறான். 140 வயதிலே அவன் கண்களை மூடினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். என கண்பான தேவஜனமே, யோபுவினுடைய வாழ்க்கையை அவன் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பங்களை அனுபவித்த வருஷங்களுக்கும் கர்த்தர் சரியாக அவன் இழந்ததை பெற்றுக்கொள்ள பண்ணின என் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையையும் அவர் நிச்சயமாகவே அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை கூட எத்தனையோ மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி போராமை நிமித்தம் போட்டி நிமித்தம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்து வந்த அநேக ஆசீர்வாதங்களை அவர்கள் உங்களை விட்டு பறித்திருக்கலாம், உங்களை விட்டு அவர்கள் எடுத்து சென்றிருக்கலாம். இது நிமித்தம் ஒருவேளை நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கலாம். இது நிமித்தம் நீங்கள் துன்பத்தை அனுபவிக்கிற ஆண்டுகளாய் உங்களுடைய வாழ்க்கையில் போய்கொண்டு இருக்கலாம். யோபுவினுடைய வாழ்க்கையில் இருந்ததான சிறையிருப்பை மாற்றின ஆண்டவர் இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிறையிருப்பையும் மாற்றி இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை என் ஆண்டவர் மகிழ பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் நீ துன்பங்களை அனுபவித்த வருஷங்களுக்கும் சரியாய் உன்னை மகிழ பண்ணுவேன் என்று. எனக்கு அன்பான தேவ ஜனமே, அந்த விசுவாசத்தோடு கூட தேவ சமூகத்தில் ஜெபியுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை அவர் ஆசீர்வதித்து உங்களை அவர் இந்த மாதம் மகிழ பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தமான வசனத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த உம்முடைய வார்த்தையின்படி உன்னை மகிழ பண்ணுவேன் என்று சொன்ன எங்கள் நல்ல ஆண்டவர் யோசேப்பை போல போராமை பிடித்த மனிதர்களினாலே அவன் பட்ட சிறுமையவோ அவன் அனுபவித்த துன்பத்தையும் மாற்றி மகிழ பண்ணின தேவன் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையையும் அப்படியே நீர் செய்வீராக. யோபுவினுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டதான பலவிதமான இழப்புகளின் நிமித்தம் அவன் துன்பத்தையும் சிறுமையும் அனுபவித்தான். அவனுடைய சிறையிருப்பை மாற்றின தேவன் தாமே. இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அவர் இழந்து தவிக்கிற அனைத்து காரியங்களையும் கர்த்தர் இரட்டிப்பாய் கொடுத்து அவர்கள் துன்பத்தை அனுபவித்த நாட்களுக்கு சரியாக, சிறுமைப்பட்ட நாட்களுக்கு சரியாக அவர்களை மகிழ பண்ணி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் நிராசிர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.